அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் நீங்க எப்ப பார்த்தாலும் சீரியஸாவே பேசினுக்கிறீங்க, நடுவில் அப்பப்போ கொஞ்சம் காமெடியா பேசுங்க சார், அப்பதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னாங்க. அதனோ தெரியல, எனக்கு காமெடியே வரலங்க. இதை சொன்ன உடனே நம்ம என் நாடு கட்சி தலைவர் அவர் உடனே ஃபோன் பண்ணி சொன்னார், யோ நீ என்னதான் சீரியஸா மூஞ்சி வச்சுன்னு பேசினாலும் நீ பேசுறதெல்லாம் காமெடியா தாங்குது அப்படின்னாரு. எனக்கு ஒரு விஷயம் அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஏங்க நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சீரியஸாக பேசினுக்கிறேன், அதை போய் இவர் காமெடின்றாரு அப்படின்னு பார்த்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நீ தான் நினச்சினுக்கிற சீரியஸாக பேசுறதா, ஆனால் அது படு பயங்கர காமெடி ஆகுது, நீ ஒன்றா உன் வீடியோவை நீயே பாரு அப்படின்னாரு. அப்புறம் சரிண்ணே, ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் காமெடியாக எதை பற்றி பேசுறது அப்படின்னேன். என்ன தம்பி இப்படி கேட்குற, நம்ம அரசியலை பற்றி பேசு, அது எல்லாமே காமெடி தானே அப்படின்னாரு. என்னென்ன அவங்கவுங்க தேர்தல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சீரியஸாக பிரச்சாரம் பண்ணின்னுக்கிறாங்க, நீங்கள் போய் இதை காமெடின்னு சொல்கிறீங்கன்னு. தம்பி, அவங்களுக்கு தான் அது சீரியஸு, பார்க்குறவங்களுக்கு அது செம காமெடி அப்படின்னாரு. சரி ரைட்டு, ஏதோ முயற்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு 4-5 நாட்களில் நடந்த அரசியல் நிகழ்வுகளை பற்றி நாமளும் ஏதோ பேச ட்ரை பண்ணலாம், அது காமெடியாக சீரியஸாக அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு வீடியோ பார்த்தங்க, அதில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, எங்கள் காலத்துலலாம் வந்து பேங்க்குக்கு போனீங்கன்னா கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க, காஃபி கொடுப்பாங்க, என்ன வேணும் ஏதுன்னு கேட்பாங்க. இப்போல்லாம் பேங்க்குக்குள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னாரு. எனக்கு என்ன கேட்குறோன்னே புரியல, எந்த காலத்தில் பேங்க்கில் போனால் கூப்பிட்டு உட்கார வச்சு கூல்ட்ரிங்க்ஸும் காஃபியும் கொடுத்தாங்க? ஒருவேளை நமக்கு முன்னாடி காலத்தில் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தமிழ் ஆசிரியர் இருக்காருங்க, ரொம்ப வயசானவர். அவர்கிட்ட போயிட்டு என்ன தம்பி அப்படின்னாரு, இல்லைங்க ஐயா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், பரவாயில்ல கேளு அப்படின்னாரு. இல்லை இது மாதிரி பேங்க்குக்கெல்லாம் போனால் தம்பி வங்கின்னு சொல்லு. ஆ சரிங்க சரிங்க, வங்கிக்கெல்லாம் போனால் கூப்பிட்டு உட்கார வச்சு கூல்ட்ரிங்க்ஸு, ஓ இல்லை இல்லை இந்த குளிர் பானங்கள், அப்புறம் அந்த காபி, அதுக்கு தமிழில் என்னன்னு தெரியல, அப்புறம் அவர் ஏதோ சொன்னார் அது எனக்கு ஒத்து வரல, சரிங்க நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லிக்கோங்க நான் காப்பினே சொல்லிக்கிறேன் அப்படின்னு இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னாங்களே, அது எந்த காலம் அப்படின்னு அவர் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு, அது ஒரு கனா காலம் அப்படின்னாரு. கனா காலமா? ஆமாம் தம்பி, கனவுல இது மாதிரிலாம் நடக்கும், நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னாரு. ஓ கனவுல நடக்குமா, இல்லைங்க இது மாதிரி பேசியிருக்காரு. அது ஒன்றும் இல்லை தம்பி, நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள், அவர் வந்து இளைஞர்கள் கனவு காணணும்னு சொன்னார்ல, அது மாதிரி யாராவது கனவு கண்டிருப்பாங்க அப்படின்னாரு. அவர் வந்து இளைஞர்களை தான் கனவு காண சொன்னார். சரி, இது இளைஞர் முதியவர் அப்படின்றது மனசில் தானே இருக்கு, அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓ நானே பாருங்கள், டை அடிக்கிறதே கிடையாது, அதனால் இந்த 48 வயசுலேயே நம்மளை வந்து சீனியர் சிட்டிசன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி, நம்மளும் வந்து எல்லா அரசியல்வாதிகள் மாதிரியும் அப்படி நல்லா பக்காவாக டை அடிச்சுன்னு, அது என்னன்னு தெரியலங்க. சினிமா நடிகர்களை விட அரசியல்வாதிகள் வந்து இதில் ரொம்ப கருத்தாக இருக்காங்க. சரி, அது கருப்பாக இருக்கிறதும் கூட ஒரு கருத்து போல் இருக்குது, அது அவங்கவுங்க சுதந்திரம், தனி மனித உரிமை, அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. நாம் டை அடிக்கலைன்னா அடிக்காமல் இருந்துட்டு போவோமே என்ன? இப்போது இந்த கரிகால் சோழன் காலத்தில் நடந்ததாக ஒன்று சொல்லுவாங்க, யாரோ ரெண்டு பேர் பஞ்சாயத்துக்கு வந்திருக்காங்க, அப்போது ஒரு சின்ன பையன் கரிகால் சோழன், ஐயா இவரா அப்படின்னோடனே, சரி கொஞ்சம் இருங்க நாங்கள் தாத்தாவை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரிகால் சோழன் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு வயசானவர் வராருங்க. வந்தவொடனே ஆ ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வழக்க சொல்கிறாங்க, பஞ்சாயத்து தீர்த்துட்டு ரொம்ப சந்தோஷங்க, சரியான தீர்ப்பு சொன்னீங்க, உங்கள் பேரன் வந்தால் எங்களுக்கு அந்த அளவுக்கு திருப்தி இல்லை, அதனால தான் உங்களை வர சொன்ன பாருங்கள் என்ன கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னோடனே கரிகால் சோழன் வந்து அந்த தாடி மீசி எல்லாம் கேட்டினோடனே உள்ள அந்த சின்ன பையன் பார்த்தோன்னே அசந்து போயிட்டாங்களாம், வயசுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை, இது இன்றைக்கி பல நேரங்களில் அது நிஜமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம், இல்லை ஒரு வரலாற்றுலேருந்து ஒரு கதை சொன்னாங்க தமிழ் அரசனோட கதை, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதை பேசிட்டு இருக்கும்போது அடுத்த வீட்டு நண்பர் வந்தாருங்க, அவர் வந்தவர் என்ன டகான் எடுத்து அடிக்கிறாரு, ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேற்று கூட நான் பேங்க்குக்கு போனேன், போனப்போ என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்தாங்க, நானும் குஷ்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு அவர் பாட்டி கேட்டு போயிட்டாரு. எனக்கு இன்னும் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி, அந்த காலத்திலேயே இல்லை இந்த காலத்திலேயும் இல்லைன்றாங்க, இவர் நாடானா பேங்க்கில் போனால் இதெல்லாம் கொடுத்தாங்கன்றாங்க. தமிழ் ஆசிரியர் கேட்ட உடனே அவர் சொன்னார், அது ஒன்றும் இல்லை தம்பி, அது டாஸ்மாக் காலம் அப்படின்னாரு. டாஸ்மாக் காலமா, இது என்னங்க அப்படின்னா? அது ஒன்றும் இல்லை, நேற்றுக்கு டாஸ்மாகில் சரக்கை போட்டுவிட்டு பேங்க்குன்னு நினச்சிட்டு ஜவுளி கடைக்குள்ளே பூந்துட்டான் இவன், அதனால் அவங்க பட்டுப்போடவை செக்ஷனில் போன உடனே ஏதோ பட்டுப்போடவை வாங்க வந்திருக்கானவங்க நினச்சிட்டு குளிர்பானெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதை குடித்த உடனே போதை இறங்கிச்சு அது திரும்பி வந்துச்சு, அதைத்தான் சொல்லினுக்கிறான் அப்படின்னாரு. ஓ இவ்வளோ குழப்பங்கள் இருக்குதா? அதான் அந்த காலம் அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணுங்க, இல்லாட்டா இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் வரும்.
அப்புறம் முந்தைய பதிவில் நான் சொல்லியிருந்தேன், சசிகலா அவர்கள் சிறையை விட்டு வெளியே வந்தார் என்றால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நண்பர்கள் பலரும் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சொல்கிறது நிஜம்தான், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் முதல் தடவையாக என்னோட கருத்தை வந்து நான் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. நினைக்கிற மாதிரி சசிகலா அவர்கள் வந்து அந்த அளவுக்கு சக்தி இல்லாதவர் கிடையாது, நிஜமாகவே பயங்கர சக்தி வாய்ந்தவர் போல இருக்கு. ஏன்னா அதை சொன்னது எனக்கு புரிய வச்சது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தான். ஆமாம், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா, சசிகலா அவர்கள் வந்தால் உடனே ஆட்சி கவிழ்ந்துடும், அந்த ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான் அவர் டெல்லி போய் மோடி அவர்களை சந்தித்தார் அப்படின்னார். அப்போ தான் எனக்கு விஷயம் புரிஞ்சுதுங்க. ஏன்னா இவரும் வந்து கடந்த 4 வருஷமாக இதோ 3 மாதத்தில் கவிழுது, 2 மாதத்தில் கவிழுது, 5 நாளில் கவிழுது அப்படின்னே சொல்லி சொல்லி எலெக்ஷனே வந்துருச்சு. ஆனால் இத்தனை வருஷமாக அவரால் முடியாத ஒரு விஷயத்தை வெளியில் வந்த ஒரே நாளில் சாதிச்சு காமிப்பாங்க அப்படின்னா, அப்போ நிஜமாகவே சசிகலா அவர்கள் வந்து பெரிய சக்தி படைத்தவர் தானே. ஆஹா, இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. என்ன இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் வந்து இத்தனை வருஷமாக அரசியலில் இருக்கார், அதனால் அவருக்கு இந்த அரசியல் அனுபவம் ஞானம் அதெல்லாம் அதிகம். அந்த ஞானத்தினால் அவர் முடிவு சொல்லியிருக்கார். அப்போ அதை ஏற்றுக்க வேண்டியது அவசியம்னு நினைக்கிறேன். ஒருவேளை சசிகலா அவர்களை வந்து அதிமுகவில் சேர்த்துக்கல அப்படின் போது, நாளைக்கே திமுகவில் சேர்த்துட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்கள வச்சாவது அடுத்த ஆட்சியை கவிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணலாம் இல்லையா. இதுவும் ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காரு, பழனிசாமி அவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இல்லை அப்படின்னாரு. கரெக்டு, எந்த முதல்வரையுமே மக்கள் தேர்ந்தெடுக்கிறது இல்லைங்க. மக்கள் எல்லாரும் எம்எல்ஏக்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, அமைச்சர்களையே யாரும் தேர்ந்தெடுக்கிறது இல்லை, எதிர்கட்சி தலைவரை கூட யாரும் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அப்போ இவர் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவரா? இல்லையே, மக்கள் ஓட்டு போடுறது எம்எல்ஏக்களுக்கு. அந்த எம்எல்ஏக்கள் அதிகபட்சம் யாருக்கு ஆதரவு இருக்கோ அவங்க முதல்வராக போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆதரவு கம்மியாக இருக்கவங்க எதிர்கட்சி தலைவராக போகிறாங்க. சில பேருக்கு எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, அதுவும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்னு எனக்கு இன்னொன்று ஞாபகம் வந்தது. அப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்னு சுருக்கி மக்கள் முதல்வர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நம்ம தமிழ்நாட்டில் தான் முத முதல்ல இந்த மக்கள் முதல்வர் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டோம். யார், நம்ம ஜெயலலிதா அம்மையார் அவர்களை தான் வந்து மக்கள் முதல்வர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க பதவியை விட்டு இறங்கி அவங்களுக்கு பதிலாக ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அவர் முதல்வர், இவங்க மக்கள் முதல்வர் அப்படின்னு சொன்னாங்க பதவியில் இல்லாட்டாலும். இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் தெரியுது. நிறைய கஷ்டப்பட்டு இந்த வியூகம் அமைச்சிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா ஒருவேளை நாளைக்கு தேர்தலில் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மக்கள் முதல்வர்னு சொல்லிட்டு போகலாம்ல, நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காருங்க, பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வரானது அதிர்ஷ்டம் அப்படின்னாரு. கரெக்ட், முதல்வர் ஆவதற்கு என்னென்னலாம் காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேங்க. ஒன்று வந்து மக்கள் ஆதரவு இருக்கணும், அது இருந்தால் முதல்வராகலாம். இல்லை, அடுத்தது நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி அதிர்ஷ்டம் இருந்தால் முதல்வராகலாம். இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை. அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி ஒரு தலைவரோட ஆதரவு இருந்தால் மற்றவங்களை தள்ளி விட்டுட்டு முதல்வராகலாம். இல்லை, அப்புறம் யாராவது கனவுல வந்து இவர் தான் முதல்வர் அப்படின்னு சொன்னால் கூட முதல்வராகலாம், அதுவும் இல்லை. அப்போ எப்படி தாங்க முதல்வர் ஆகுது? ரொம்ப கஷ்டமான கேள்வி. இதுக்கு வந்து பல கோடி ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். விலை இல்லாமல்லாம் பதில் சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. அப்புறம் நண்பர்கள்லாம் வேறு வந்து நீங்கள் பாட்டுக்கு சும்மா ஐடியா கொடுத்துருக்கிறீங்கன்ட்டு காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சறாங்க. அதனால் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்வதாக இல்லை. அடுத்ததுக்கு போவோமா? முதல்வர் எடப்பாடியார் அவர்கள், அவர் என்ன சொல்லியிருக்காரு, திமுக வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி அப்படின்னு இருக்காரு. என்னங்க டபால் இப்படித்துக்கு முட போட்டீங்க நீங்கள்? ஏற்கனவே இங்கே வந்து எல்லாரும் கார்பரேட் கம்பெனிகளை ஒழிப்போம் அப்படின்னு கோஷம் போட்டிருக்க நேரத்தில் நீங்கள் பாட்டுக்கு திமுக ஒரு கார்பரேட் கம்பெனின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆகுறது? இல்லை பாருங்கள், கார்பரேட் கம்பெனியை நாங்கள் நடத்தலாம், நாங்கள் கார்பரேட் கம்பெனியாக இருக்கலாம், ஆனால் மற்றவங்க நடத்துகிறத தான் நாங்கள் எதிர்ப்போம். இதுதானே வந்து கொள்கை. கொள்கை வேறு, வியாபாரம் வேறு. அதை வந்து முதல்வர் நல்லா புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கலனால இந்த மாதிரிலாம் பேச்சு வரும். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காரு, இவங்க வந்து டெல்லிக்கு போகிறது எதுக்காகனா குடும்பத்தினருக்கு பதவி வாங்குவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பாருங்கள், என்ன தான் முதலமைச்சராக இருந்தாலும் உண்மையாக நியாயமாக பேசணுங்க. இப்போ பதவி அப்படின்றது வந்து மலர் படுக்கை இல்லை, முழு கிரீடம்.
அதனால இந்த முள் கிரீடத்தை வந்து மற்றவங்க தலையில வச்சு அவங்கள வந்து கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, நல்லெண்ணத்துக்காக, நாங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு வந்து எங்க குடும்பத்தினருக்கு மட்டுமே நாங்க வந்து பதவின்ற முள் கிரீடத்தை வாங்கிக்கிறது தப்பாகுமா? இது சரியில்லைங்க நீங்க பேசுறது. இதை வந்து நீங்க பாராட்டணும். பாரு, அடுத்தவங்களை கஷ்டப்பட விடாம இவங்களே அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிறாங்களே அப்படின்னு எங்களை பெருமைப்படுத்தி பேசாம நீங்க இந்த மாதிரி குறை சொல்றது எந்த விதத்துலங்க நியாயம்? சரியில்லை. அத்தோட விட்டாங்களா, திமுக ஆட்சிக்கு வந்தா எப்ப கரண்ட் வரும் எப்போ போகும்னே தெரியாது அப்படின்னு இருக்காங்க. இந்த பாருங்க, திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம் அப்படின்றத தான் அவங்களுடைய தேர்தல் கோஷமா வச்சிருந்தாங்க. இப்பவும் வந்து அவங்கள பத்தின விஷயங்களை அவங்க தைரியமா வெளில சொல்றதுக்கு தயங்குறதே கிடையாது. ஆமா, 2011 வரைக்கும் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து மின்சாரம் பற்றாக்குறை தான் இருந்தது. அதுவும் உள் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 16 மணிலேருந்து 20 மணி நேரம் வரைக்கும் கூட மின்சாரம் இருக்காது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதை கூட என்ன அழகாக அவங்க வந்து உண்மையை ஒப்புத்துட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு கதை ஒன்று சுற்றிட்டு இருக்குதுங்க. என்னென்னா, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு மெழுகுவத்தி அதை வச்சு எழுதிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் அந்த மெழுகுவத்தியை அணைச்சிட்டு இன்னொரு மெழுகுவத்தி எடுத்து பத்த வச்சு அதுல ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாராம். அப்போ கூட இருந்தவர் கேட்டாராம், என்னங்க மெழுகுவத்தியில தானே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அப்ப ஏன் அதை அணைச்சிட்டு இதை இது பண்றீங்க, அது ஒன்றும் முழுசும் எரியலையே அப்படின்னுப்போ. அப்போ அவர் சொன்னாராம், இல்லை இல்லை, அது வந்து அரசாங்கத்தில் கொடுத்த மெழுகுவத்தி, அது அரசு வேலை செய்யும் போது அதை நான் உபயோகப்படுத்தினேன், இது வந்து என்னுடைய சொந்த மெழுகுவத்தி, இது என்னோட சொந்த வேலையை பார்க்கறேன், அதனால என்னுடைய மெழுகுவத்தியை உபயோகப்படுத்துறேன் அப்படின்னாராம். முதலமைச்சராக இருக்கும் போதே அவருக்கே கரண்ட் இல்லைன்னா அப்போ உங்களுக்கும் எங்களுக்கும் எப்படி கரண்ட் இருக்கும் அப்படின்றத என்ன அழகாக அவங்க வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இதை புரிஞ்சிக்காம நீங்கள் என்னவோ எப்போ கரண்ட் வரும் எப்போ போகும் தெரியாது அப்படின்னா, ஏங்க அவங்க தான் ஓப்பனாக சொல்லிட்டாங்கல்ல நாங்கள் வந்தால் இதுதான் நிலைமை அப்படின்னு. அப்புறம் இதை வேற நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கீங்க, அதனால விட்டுருங்க, அது மக்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ராகுல் காந்தி இந்தியாவில் வந்து ஒரு காலத்தில் ராஜ் நாராயண் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி இருந்தாருங்க. அவரை வந்து இப்போ நம்ம மீன்ஸ்னு சொல்கிறோம், அப்போல்லாம் வந்து கார்ட்டூன் போட்டு கலாய்ப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு கோமாளின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அவர் பெரிய அறிவு ஜீவி, உண்மையான அறிவு ஜீவி, இந்த வேஷம் போடுறவரெல்லாம் கிடையாது. அவர் இந்த கார்ட்டூன் போடுறவங்கலேருந்து கலாய்க்கிறவங்க வரைக்கும் நிறைய தீனி கொடுப்பாரு. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயங்களெல்லாம் அவர் அலசி ஆராய்ஞ்சி பாராளுமன்றத்தில் பேசினதெல்லாம் நம்ம பதிவுகளில் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து அந்த மாதிரி எல்லாருக்கும் கார்ட்டூன் போடுறதுக்கு மட்டும் தீனி கொடுக்குற ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னால் ராகுல் காந்தி ஆகிவிட்டார். என்ன பேசுறதுன்றதே தெரியலைங்க, எதை எதையோ வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அவர் சொல்லியிருக்காரு, சீனாவுக்கு வந்து பதிலடி கொடுக்காட்டா அவங்க வாலாட்டிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு. அப்போ தான் எனக்கும் புரிஞ்சுது, ஓ இவரை வந்து இவங்க மீம்ஸ் போட்டு கலாச்சாரம் இவரும் உண்மையான அறிவு ஜீவி தான் அப்படின்னு அனுபவம் பேசுது. ஏன்னா அவங்க குள்ளு தாத்தா காலத்தில் அதுதானே நடந்தது. எல்லாரும் சொன்னாங்க, வாணாங்க சீனா கிட்ட உஷாரா இருங்க, அவங்க வந்து இது பண்ணுவாங்கன்னு சொன்னப்போ ஒரு கேட்கவே இல்லை. இந்தி சீனி பாய் பாய் அப்படின்னு ரொம்பவே வந்து ஒரு நட்புறவு பாராட்டினார். புறாவையா பிறக விட்டார், சமாதான புறா, ஆசியாவின் ஜோதி அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அவரை சீனாக்காரன் வந்து ஆட்டையை போடும்போது ஒன்றும் பேச முடியாமல் இருந்தார். ஆனால் அப்போவாது பாடம் கற்றுக்கினாங்களா அவங்க? இல்லை, கடைசி வரைக்கும் இவங்க ஆட்சியில் வந்து எல்லைகளில் சாலை அமைக்கிறது கிடையாது, எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒருத்தர் பேசுகிறார், அன்டெவலப்டு பார்டர்ஸ் இஸ் த பெஸ்ட் டிஃபென்ஸ் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பாக சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்களும் இருந்துடாதீங்க, இது மாதிரிலாம் இருந்தால் சைனாக்காரன் மறுபடியும் ஆட்டையை போட்டுருவான் எங்கள் ஆட்சியில் நடந்த மாதிரி, அதனால் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. இதை வந்து ஒரு அறிவு ஜீவியுடைய அக்கறையான ஒரு கருத்தாக தான் எடுத்துக்கணுமே தவிர இதை வந்து நம்ம நக்கல் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு இந்த மீம்ஸ் போடுறவங்க கலாய்க்கிறவங்க அவங்கெல்லாம் இத்தோடையாவது நிறுத்திக்கங்க. இப்படிப்பட்ட ஒரு அறிவு ஜீவி அவர்களை அரசியல்வாதியாக ஒரு எதிர்கட்சியினுடைய முக்கியமான தலைவராக பெற்றிருப்பது நம்மளுடைய பாக்கியம், முக்கியமாக பாஜகவுடைய பாக்கியம் அது. புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள், அவர் வந்து கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி ஏதோ தர்ணா பண்ணியிருக்கார் போல இருக்கு. எதுக்குங்க இதுக்கு மேலே தர்ணா பண்ணி என்ன ஆக போகுது? பேசாமல் இனிமேல் அவர் வந்து ஒன்று காங்கிரஸ் கட்சி தலைமையகத்துக்கு முன்னாடியோ இல்லை அறிவாலயத்துக்கு முன்னாடியோ தான் தர்ணா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக வந்து 30 தொகுதியிலையும் தனித்து போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எங்கே இடம் கொடுப்பாங்க? இவர் என்ன தமிழ்நாட்டில் வந்து நிற்பாரா எலெக்ஷனில்?
புதுச்சேரியில் இணைந்தாலே கஷ்டம் அப்படின்னும் போது இதில் வந்து தமிழ்நாட்டில் வேற வந்து ரொம்பவே கஷ்டம். பாவம் இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு தென்னிந்தியாவில் இது ஒன்று மட்டும்தான் இருந்தது, இப்போது இதுவும் போயிடும் போல இருக்கு. இதுக்கெனோ பாமக திமுக பேரம், ஐ மீன் கூட்டணி பேரம், எத்தனை சீட்டு, சீட்டு தான் வேற ஒன்றும் இல்லை, அது படிஞ்சிடுச்சோன்னு தோணுது. அதனால தான் வந்து திமுக எப்படியாவது இந்த காங்கிரஸ் வெளில போனால் போதும் போல இருக்கு அப்படின்னு அவங்களால முயற்சியை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து வெளில போகிற மாதிரி தெரியல. நீங்கள் வந்து புதுச்சேரியில் கூட்டணியை முடிச்சிக்கலாம், என்ன தமிழ்நாட்டில் நாங்கள் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க போல இருக்கு. தமிழ்நாட்டிலேயே வந்து கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் தேர்தலில் போட்டியிடலைங்க, ஆனாலும் உங்களுக்கு தான் ஆதரவு அப்படின்னு கூட சொல்லுவாங்க போல இருக்கு. ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸோட நிலைமை இந்த பரிதாபமான நிலையில் தான் இருக்குது. ஐயோ போங்க, யார் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இல்லை ஒருவேளை இப்படி புதுச்சேரியில் கூட்டணி இல்லை தமிழ்நாடில் ஒட்டும் கூட்டணி அப்படின்னு கூட இருக்கலாம். எனக்கு ரெண்டு சீட்டு கொடுத்தா கூட போதுங்க பரவாயில்லைங்க அப்படின்னு. ஏன்னா கேரளாவில் வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் எதிர்த்து எதிர்த்து போரிடுறாங்க, ஆனால் மேற்கு வங்காளத்தில் ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்காங்க. அது அவ்வளோ தூரம், ஆனால் புதுச்சேரிக்கும் தமிழ்நாடுக்கும் தூரமே இல்லை. என்ன ஒன்றே ஒன்று, புதுச்சேரியில் பிரச்சாரத்துக்கு போகிறவங்களை அந்த பார்டரில் இருக்க விழுப்புரம், கடலூர், திண்டிவனம் இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எதிர்த்து கோஷம் போடுறதா இல்லை ஆதரித்து கோஷம் போடுறதான்னு தெரியாது. அதனால் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த புதுச்சேரி பிரச்சாரம்னா அங்கேயே நிறுத்திங்க, அங்கே பார்டர் தாண்டி வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லணும். இல்லாட்டா இங்கே வந்து எதிர்த்து கோஷம் போட்டுட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிரும். பாருங்கள், அரசியல்னால் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்னடான்னா ரொம்ப சுலபமாக நினைக்கிறீங்க அரசியலை பற்றி. ம், சரி இவ்வளோலாம் நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நாலு பேர் நம்ம நண்பர்கள் தான் உசுப்பேத்தி விட்டாங்க. நானும் சரி கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இப்போது சமீப காலங்களாக என்ன ஒரு ட்ரெண்ட் அப்படின்னா, அரசு அதிகாரியாக இருந்தாங்கன்னா விஆர்எஸ் கொடுத்துட்டு நான் வந்து ஓடலை ஒழிப்பேன் அப்படின்னு களத்தில் குதிக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் நானும் வந்து அரசாங்கத்தில் தான் வேலை பார்த்தேன். ஆனால் என்னங்க, எல்லாரும் மாதிரியும் ஆறு மாதம் ஒரு வருஷம் இருக்கும்போதெல்லாம் விஆர்எஸ் கொடுக்கல, 14 வருஷம் சர்வீஸ் இருக்கும்போது விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்தேன். அப்போது நாமளும் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. சரி கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கிறது, முதல்ல இளைஞர்களை கவரணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி என் பையன் பேரில் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். உடனே என் பையன் சொல்லிட்டான், தவறு வாய முடின்னு வீட்டுக்குள்ள உட்கார், ஏதோ அப்போ நான் யோக்கியமாக என் பேரில் ஒரு வீடு ரெஜிஸ்டர் பண்ணுவேன் இல்லை நிலம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுவேன்னு பார்த்தா கட்சி ரெஜிஸ்டர் பண்ணுறேன்ற மூடு நிலம் வாங்கி வைக்க துப்பு இல்லை, நீ வந்து கட்சி ஆரம்பித்து இருக்கிறதையும் உட்காந்து கரைக்க போறியா, அதெல்லாம் முடியாது, என் பேரகிற நீ யூஸ் பண்ண அவ்வளோதான் அப்படின்ட்டான். நல்ல காலம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது சொன்னானே ஆரம்பித்து அசிங்கப்படுறதுக்கு. சரி அப்போ நம்ம பேர்லேயே ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம். அது கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்னா முதல்ல வந்து இந்த பதவிகள்லாம் நிறைய இருக்குது இல்லையா, அந்த பதவிகள் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம், ஆனால் கொடுக்கறதுக்கு ஆள் வரணும்ல நம்ம கட்சியில். இப்போ காங்கிரஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு வந்து இங்கே பதவி கொடுத்துருக்காங்க, அட்லீஸ்ட் 400 பேராவது அவங்க கிட்ட இருக்காங்க அந்த பதவியை கொடுக்கறது. நம்ம கிட்ட யார் இருக்காங்க, கமெண்ட் போட்ட 4 பேர் தவிர வேறு யாருமே இல்லையே. அதனால் நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு, நானும் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். முதல்ல வருபவர்களுக்கு சலுகை, முந்துங்கள் முந்துங்கள், சரக்குகள் இருக்கும் வரையே பதவிகள். என்ன ஒன்று ஒன்றுன்னா இந்த ஒன்றியம், கிளை, வட்டாரம், மாவட்டம் இப்படி ஆரம்பித்து தலைமை நிலைய முறைக்கும் நிறைய பதவிகள் இருக்குங்க. 1 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் எவ்வளோ நிதி உதவி கட்சிக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பதவி உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் யார் யாரெல்லாம் விருப்பம் இருக்குங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாருக்கும் பதவி உண்டு, அதனால் கவலையப்படாதீங்க. நாமளும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோமே, எல்லாரும் சொல்லும்போது நாமளும் சொல்லக்கூடாதா? அதனால் என்ன நீங்கள் கட்சி பதவிக்கே காசு வாங்குறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? மக்கள்கிட்ட காசு வாங்கினா தான் தப்பு, கட்சி நிர்வாகிகள் கிட்ட வாங்குறது தப்பு கிடையாது இல்லை. முதல்ல நீங்கள் கொடுங்க, உங்களால் கொடுக்க முடிஞ்சாதானே வந்து நீங்கள் மக்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியும் அப்படின்னு நிரூபிக்கணும். அதனால் எனக்கு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த செல்வாக்கு இருக்குது அப்படின்றத நான் நம்புவேன். நீங்கள் எனக்கு கொடுக்க, நான் உங்களுக்கு பதவிகளை கொடுக்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க, எப்படி வாரி வாரி கொடுக்க போகிறோம் பாருங்கள். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், முந்துங்கள் முந்துங்கள், சரக்குகள் இருக்கும் வரையே சலுகை. லேட்டாக வந்தீங்கன்னா அந்த ரேட் ஏறிடும், அதனால் இப்போவே பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டோக்கன் அட்வான்ஸாவது கொடுத்து பிளாக் பண்ணிடுங்க. நாமளும் கடத்தில் இறங்குவோம், சாதிக்கலாம், கவலையப்படாதீங்க, ஜெயிக்கிறோம், ஆட்சியை பிடிக்கிறோம். யார் யாரோ சொல்ல மாதிரி சொல்லக்கூடாது, தாராளமாக சொல்லிட்டு போவோம். சரி நண்பர்களே, நானும் எவ்வளோ சீரியஸாக ட்ரை பண்ணிட்டேன், இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்களும் இதை சீரியஸாக கேட்டு சீரியஸாக கமெண்ட் போடுங்க.
மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம். வணக்கம்.